ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, M18 கண்ணை வந்து எப்படிடா யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அடித்தோம் அப்படின்னா, அந்த கண்ணை யூஸ் பண்ணி நம்ம அடித்தோன்னா 6-7 குறையுது. ஆனால் எனிமி மட்டும் எப்படி தான் அடிக்கிறானோ தெரியல, கேட்டால் ஒன் டேப்னு சொல்லி முடிச்சிடறானுங்க. ஸோ அந்த ஒன் டேப் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம நீ மோட்டிவில் லைவ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வாங்க வந்து எப்படி வந்து ஒன் டாப்பு அண்டு பார்த்திங்கன்னா எப்படி MIT யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளும் MIT பெரிய கிங் ஆகலாம். என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன கேரக்டர் தேவை அண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ், அப்புறம் வந்து சென்சிட்டிவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கவர் எடுத்து ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒன் டேப் எப்படி அடிக்கிறது அண்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு எப்படி கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் தான் பார்க்கணும். செட்டிங்ஸில் வந்து ஃபயர் பட்டன் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹெட்ஷாட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 31 வச்சுருக்கேன். ஸோ இது கீழே வச்சு விளையாண்டு பார்த்தேன், ஆனால் வந்து ஃபயர் பட்டன்லாம் கையே பட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வச்சு விளையாடுங்களோ விளையாண்டு பாருங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 25 வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ், ஓகேவா? சென்சிட்டிவ் வந்து பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆடு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 99 வச்சு பார்த்துட்டு ஹெட்ஷாட் அடித்து பாருங்கள். ஸோ விழுதான்ட்டு அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணி கம்மி பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து நான் 4X யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க, அது வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு உங்களுக்கு கொடுக்கும். ரெட் ஆடு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா M18 அதுக்கப்புறம் MP5 எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரெட் ஆடு தான் யூஸ் ஆகும். 2A ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஒவ்வொன்றா குறைச்ச வச்சுல எனக்கு கொஞ்சம் ஹெட்ஷாட் உள்ளது 90 தான் விழுந்துருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2X வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த அதாவது எனக்கு வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கிற செட்டிங்ஸ் வந்து இது தான். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி பெர்ஃபெக்டாக ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடித்தோன்னா என்னால் ஹெட்ஷாட் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெர்ஃபெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேரக்டர், ஓகேவா? ஸோ கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா டேஷு. ஸோ டேஷ்னு என்னது கெல்லி. கெல்லி எதுக்குன்னா ஓடுற ஸ்பீடு, ஓகேவா? இது வந்து நான் சொன்ன பார்த்திங்கன்னா MIT மூவ்மெண்ட் ஸ்பீடு வேணும்ட்டு. ஸோ இந்த ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹயோட்டோ. ஹயோட்டோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு நிறைய பேர் தெரியாமலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஹயோட்டோட பவரே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எப்படி யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கிற பாருங்கள். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேங்க் மேட்ச் போகிறீங்க, ஓகேவா? நீங்கள் ரேங்க் மேட்ச் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MIT யூஸ் பண்ணுற பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புலமாக தேவை கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதாவது வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா MP40 தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்து புலமாக வச்சுருக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜோசப் வச்சுக்கலாம். ஜோசப்போட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனிமி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் கொடுத்தானா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு டேமேஜ் கொடுக்குறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஹயோட்டா கேரக்டரோட பவர் என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம வந்து ஹயோட்டோட பவர் வந்து நான் ஹயோட்டோட பவர் இது தான். ஸோ 7-7 குறைஞ்சி பார்த்திங்களா இது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெஸ்ட் எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துருவேன். ஸோ ஹயோட்டோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 20%, அதாவது 20% நம்ம ஹெல்த் மொத்த HP வந்து நம்ம டேமேஜ் வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்து எனிமிக்கு வந்து நம்ம அடிக்கும்போது எனிமிக்கு பவர் அதிகமாக குறையும். ஸோ இது உண்மையாக பொய்யான்னு நம்மளே செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ நார்மலாக அடித்து பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. இப்போ பாருங்க, அவன் எனக்கு வந்து எனிமி டேமேஜ் கொடுக்குறான், ஓகேவா? ஸோ டேமேஜ் கொடுக்குறான், இப்போ நான் எனிமி அடிக்கிறேன், எந்த அளவுக்கு ஹெல்த்து கம்மியாகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இங்கே பார்த்தீங்களா நாக்கே ஆகிட்டான். ஸோ இதே கண்ணை தான் நான் ஃபஸ்ட்டும் யூஸ் பண்ணேன், ஆனால் வந்து நாக் ஆகலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஹயோட்டோட கேரக்டர் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு வந்து என்னாச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ், இவ்வளோ சிம்பிள் மேட்டர் தான். ஹயோட்டோ இல்லாமல் தயவுசெய்து MIT யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஹயோட்டோ இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா MIT ஈஸியாக எனிமி நாக் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 5-6 அப்படின்னு கம்மியாகும், அது வந்து வேஸ்ட்டு தான், யூஸ் பண்ணி வேஸ்ட்டு தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஹயோட்டோ யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர், ஓகேவா? ஸோ கவர் எடுத்து ப்ளே பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம் MIT பொறுத்தளவு. ஸோ கவர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கவர், ஒன்று பெர்மனெண்ட் கவர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக அதாவது க்ளோவால் யூஸ் பண்ணி போடுற கவர், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி ஒன் டேப் அடிச்சுட்டு கண்ணு டக்குன்னு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சும்மா ட்ரைனிங் எடுத்துருந்தேன். ஸோ அது கண்டுக்காதீங்க.
ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து ப்ளே பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அடிப்பீங்க, பட் பார்த்தீங்கன்னா கவர் இருக்காது. சப்போஸ் வந்து உங்கள் கையில் க்ளோவனும் இருக்காது, பெர்மனெண்ட் கவர், வீட்டில் பக்கத்தில் ஏதாவது மரம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் எதுவுமே இருக்காது உங்கள் பக்கத்தில். ஸோ அப்படி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் டக்குன்னு கவரை தருவீங்க. ஸோ சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம அடி வாங்குவீங்க. ஸோ அப்படி கவர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அண்ட் கவர் எடுத்து பழகிட்டு அண்ட் க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போட்டு பழகணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் வந்து ஸ்பீடாக போட்டு பழகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டைப் அடித்து பார்த்திங்கன்னா போடணும், லெஃப்ட் சைடு க்ளோவால் வச்சு பழகுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோவால் ஸ்பீடாகணும். ஸோ லெஃப்ட் சைடு க்ளோவால் வச்சு பழகினா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக லெஃப்ட் சைடு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நானும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் எடுத்து பழகுங்க. ஸோ ரூம் மேட்ச் போயிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு க்ளோவால், ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு க்ளோவால், இந்த மாதிரி போட்டு போட்டு பழகுங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கவர் எடுக்காமல் அவுட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கவர் எடுத்து ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கவர் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே கவர் எடுத்து ப்ளே பண்ணுறது ஓகேவா. ஸோ இது எல்லாம் ஓகே. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட். ஸோ லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுட்டுகிட்டே இருப்போம், ஆனால் எனிமி வந்து டெத் ஆக மாட்டான். எனிமி வந்து ஒரே அடி தான், நம்ம அவ்வளோதான் காலி. கேட்டால் ஹெட்ஷாட்டுமா இல்லைனா ஒன் டேப்புமா. ஸோ அந்த ஒன் டேப் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஸோ எப்படி ப்ரோ ஒன் டேப் அடிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே கேட்பீங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும்போது உங்களுக்கு வந்து பவர், அதாவது ஷூட் பண்ணுற பட்டன் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பண்ணுற பட்டனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ட்ராக் பண்ணி தூக்கி விட்டுருங்க. ஸோ என் மூவ்மெண்ட் வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா புரியும் ஓகேவா. ஸோ நான் எப்படி அடிக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ எனிமி அங்கேருந்து வரான். ஸோ இது வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் எடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஓகேவா. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பழகுங்க. ஸோ ட்ராக், அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பட்டனை மேலே தூக்கணும் ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் காட்டுற பாருங்கள். இப்போ எனிமி அங்கேருந்து வரான் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபயர் பட்டன் மேலே தூக்கணும்னு சொன்னேன்னா இங்கே பார்த்தீங்களா இப்போ பாருங்கள். ஸோ ஃபயர் பட்டன் அப், ஸோ மேலே தூக்கின உடனே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹெட்ஷாட் விழுதா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபயர் பட்டனை மேலே தூக்கி 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 வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு மேலெலாம் போகும். ஸோ போக போக அப்படி பழகிக்கலாம், நம்ம ஈஸியாக பழகிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து எம்ஐடி நீங்களாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். ஸோ வேறு எதுவும் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் தப்பாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி தந்துருக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு மேலேயும் தரலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகோ டிவியில் லைவ் பண்ணிகிட்ருக்குறோம் ரெகுலராக, அங்கேயே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெல்லை கேமிங் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ரெகோ டிவி இன்ஸ்டால் பண்ணி நெல்லை கேமிங் டைப்பிங்கன்னா நம்ம சேனல் வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். ஓகே, ஒரு நல்ல வீடியோவில் எடுத்து பார்க்கலாம். பை பாய், சி யூ, டாட்டா லேட்டர், பை பாய்.